பொது உடைமைமூர்த்தி ஐயாவுக்கும் மற்ற அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் என் பிரச்சனைக்காக யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். பிரச்சனையை பற்றியும் என்ன அஸ்ட்ராலஜி பற்றி அஸ்ட்ராலஜி சம்மந்தமான யூடியூப் பதிவுகளை பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த ராசிக்கு 45 வருஷம் கழித்து யோகம் வருது, யாராலையும் தடுக்க முடியாது, அவங்க உச்சாணி கும்பல ஏற போகிறாங்க அப்படிலாம் குடுகுடுப்பக்கார மாதிரி அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் நடக்கலை. அதனால சோர்ந்து போனேன். அதனால வேற சில ஜோதிடர்களையும் பிரச்சனை தீர்மானம் அணுகினேன். அதுலேயும் திருப்தி இல்லை. அப்போ தான் ஏஎல்பியை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்தப்போ தான் இதுக்காக அவங்க சாந்தி தேவி மாமா வந்து காண்டாக்ட் பண்ணேன். ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க சொன்னாங்க நீங்களே படிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதால் எனக்கு பேசிக்கலாக ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், அது குறைஞ்ச நாள் தானே அப்படிங்கிறதுக்காக நானும் சேர்ந்தேன். இதுதான் நான் ஏஎல்பி சேர்ந்த விஷயம். இப்போ கிளாஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, அதாவது பாரம்பரிய ஜோதிடம் கற்றவங்களுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பழைய பேசஞ்சர் ட்ரெயினில் பயணம் பண்ணவங்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய வசதியான இது வந்தே பாரத் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நிச்சயம் கிடைக்கும். இது சௌகரியமான சந்தோஷமான பிரயாணமாக எனக்கும் இந்த வகுப்பில் அட்டன் பண்ணுறது இருக்குது. இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறாப்புல ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது நேரத்தை சொல்லணும். நேரம் வந்து காலையில் 4:30 to 6:30 அப்படிங்கிறப்போ நமக்கு வேலை வந்து இதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதால நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியுது. ஆனால் 4:30 to 6:30 சொன்னாங்களே தவிர அதையும் தாண்டி 8:30 வரைக்கும் நேரம் கடந்துட்டே போகுது. இது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம், ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா நான் வேற சில கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அஸ்ட்ராலஜியில், அதிலலாம் கிளாஸ் 2 நாள் கிளாஸு 2000-3000 வசூல் பண்ணிட்டு சனிக்கிழமை 11 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்து 4 மணிக்கு முடிச்சுடுவாங்க. மறுநாள் 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கெலாம் முடிச்சுடுவாங்க. இதுதான் இப்படி தான் நடக்கும். ஒர்த்துன்னு பார்த்தா ஒரு நாள் தான் இருக்கும். அது இதில் சாப்பாடு ஃப்ரீன்னு வேற சொல்லுவாங்க, நம்ம கிட்ட காசு வாங்கி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸ்லாம் பார்த்துட்டு இவங்க 4:30 to 6:30 சொல்லிட்டு சொல்ற நேரத்தை விட அதிகமாகவே போகுது. அது இல்லாம இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது இல்லாம கிளாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்ச் பிரிச்சு கொடுத்தாங்க. முதல்ல திங்கள் புதன் வெள்ளி, இன்னொரு பேட்சுக்கு செவ்வாய் வியாழன் சனின்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டுத்தையும் இஷ்டப்பட்டா வந்து கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு மேலே இன்னும் அதே விஷயம் திரும்ப திரும்ப கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதே போல் டீச்சர்ஸை பார்க்க போனால் அழகாக தெளிவாக பிளானிங்காக ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. அது இல்லாமல் டவுட்டு கேட்கும்போது அவங்கவுங்களுக்கு உரிய கைடை அவங்க கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நானும் 2 தடவை டவுட்டு என்னோட கைடு சாந்தி தேவி மேடத்துக்கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் ரொம்ப அழகா தெளிவா விளக்கமா பதில் சொல்றாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அது இல்லாம இந்த கர்மா வகுப்புன்னு பார்க்கும்போது அதில் வந்து அதில் சொல்ற விஷயம் வந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. நான் ரொம்ப வருஷமா மன அழுத்தத்துல இருந்தேன். ஆனா இந்த கர்மா வகுப்பு கேட்டதுக்கு அப்புறம் மன அழுத்தம் பெருமளவு குறைஞ்சி இருக்குது. கிரகங்க நிச்சயம் 12 வீட்டில் எங்கேயாவது இருந்துதான் தீரும். அதனால பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஆனா அதே சமயம் அதுவும் நிரந்தரம் இல்லை, பிரச்சனைங்கிறது மாறத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு உண்மை ஒரு தெளிவு நமக்கு இந்த வகுப்பு மூலமா கிடைச்சிருக்கு. நானும் என் பொண்ணுகிட்ட அவங்க பிரச்சனையில இருக்கும்போது என்னால இந்த கர்மா வகுப்பை கேட்டதுனால அவங்களுக்கும் நல்ல அட்வைஸ் கொடுக்க முடியுது. அதனால இந்த வகுப்பை பற்றி சொல்லும்போது உண்மையிலே வந்து நல்ல நல்ல விஷயத்த நல்ல விதமாக எடுத்து சொல்கிற அழகான வகுப்பாக போகுது. அடுத்து
குரு நம்ம இன்வென்டர் புதுவுடைமூர்த்தி ஐயாவை சொல்லப்போ, அவரு எல்லாருக்கும் இந்த மாதிரியான சக்தி கிடைக்காது. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இறைவனால சிலரை அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது புதிய விஷயம் கண்டுபிடிச்சு, அதாவது விஞ்ஞான வழியில, ஆன்மீக வழியில, அதே போல கலை வழியில, இந்த மாதிரி எல்லாம் வந்து புதுசு புதுசா யாராவது ஏதாவது சொல்றாங்க, புதுசா அவங்க உருவாக்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இறைவன் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்கள நம்ம இறை தூதர் தான் சொல்லணும். நம்ம இது பொதுவுடைமூர்த்தி ஐயாவையும் நானும் இறை தூதரா தான் நினைக்கிறேன். ஒரு புதிய விஷயத்த அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் யூடியூப்ல பேசும்போது தாம் இத கண்டுபிடிச்சங்கிற அந்த அகங்காரம் துணி கூட இல்லாம தான் கண்டுபிடிச்ச விஷயம் மக்களுக்கு போய் சேரணும், நிறைய பேர் இதை புரிஞ்சு அதை அவங்க தன் வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் அவர் பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது இல்லாம அவரு நடுநூல வகுப்பு எடுக்கும்போது சில நுணுக்கங்களை சொல்றாரு. அது இல்லாம எப்படி வாழணும், வாழற விதம் அத மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதை பார்க்கும்போது அவரை நான் என்னோட குருநாதரா ஏத்துக்கிறேன். அஸ்ட்ராலஜியை தவிர்த்து வேற ஏதாவது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவரை தான் நான் கன்சல்ட் பண்ணி இது வழிகாட்டுற குருவா ஏத்துக்கிறேன். இனிமே அப்படிதான் ஏத்துக்க போறேன். அவரு கான்டாக்ட் பண்ண பேச முடியல, ஆனா மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுவேன், பேசுவேன், என் பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெளிவு பெறுவேன். அஸ்ட்ராலஜி பார்க்க முடியுதுன்னா ஓரளவு இப்ப என்னால பலன்லாம் எடுத்து சொல்ல முடியுது. நெருக்கமானவங்களுக்கு ஓரளவு எடுத்து சொல்ல முடியுது. அதனால நிறைய பேரு நான் படிக்கிறேன்னே அவங்க ஜாதகத்தை என்கிட்ட விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் பலன் சொல்லவும் முடியுது. மொத்தத்துல இது ஒரு புது அனுபவம். நல்ல விஷயம் கத்துக்கிறோம், நல்ல விதமா நமக்கு டைமும் பாஸ் ஆகுது. நம்மளால நம்மளாலையும் மத்தவங்களுக்கு இது மூலமா ஹெல்ப் பண்ண முடியுது. பொதுவா அஸ்ட்ராலஜி ஜோசியர் சொல்றதுன்னா வந்து டாக்டர் சொல்றதை விட ஜோசியர் சொல்றத ரொம்ப அதிகமா நம்புவாங்க. ஏதோ கடவுளே வந்து சொல்றாப்புல நம்புவாங்க. அந்த அளவு நம்பிக்கையை வந்து ஜோசியர் மேல மக்கள் வச்சிருக்கிறாங்க. அத ஆனா அததான் வந்து நல்ல விதமா சொல்றதுக்கு இந்த ஏஎல்பி வகுப்பு எனக்கு துணையா இருக்குது. நான் இன்னும் மேல படிக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி.